ஒரு ரெண்டு மூணு நாள் கேப்க்கு அப்புறம் திரும்ப நம்ம பாக்குறோம். நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து கிளாஸ் நம்ம ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமில தொடர்ந்து நம்ம கிளாஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த பூஜா ஹாலிடேஸ்க்காக நம்ம என்ன பண்ணோம், லீவ் விட்டுருந்தோம் ரெண்டு நாள். ஸோ தொடர்ந்து இன்னைக்கு நம்ம கிளாஸ் கண்டினியூ பண்ண போறோம். நம்ம இன்னைக்கு ஒரு பூஜா ஹாலிடேஸோட சேர்த்து நான் இன்னைக்கு ஒரு உங்களுக்கு வந்து ஒரு போனஸா ஒன்றும் கொண்டு வந்திருக்கேன். என்ன பண்ணோம் பார்த்தோம் அப்படின்னா கால்பர். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒருக்கான கால்பர் விரைவில் வரப்போகுது. நீங்க எல்லாம் நேற்று நியூஸ் பேப்பர் பார்த்துட்டா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நேற்று நியூஸ் பேப்பர்ல வந்த டீட்டெயில் தான் இது, ஓகேவா? ஸோ அப்போ பதினைஞ்சாயிரம் வேகன்சிக்கு 15,000 வேகன்சி விரைவில் குரூப் 4 தேர்வு அறிவிப்பு வரப்போகுது அப்படிங்கிறதுக்கான நியூஸ் வந்து நேற்று நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கு. ஸோ அதனால நம்ம இன்னும் படிக்கிற ஸ்பீடை இன்னும் ஸ்பீடப் பண்ணணும், சரிங்களா? டெஸ்ட் அதிகமாக போடணும். நம்ம ஆப்ல டெஸ்ட் அதிகமாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம், சரிங்களா? அதனால ஹைடெக் அகாடமி ஆப்பை யூஸ் பண்ணுங்க. ஸோ இதுக்கப்புறம் லேட் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா எப்போ வேணாலும் கான்ஃபரன்ஸே நான் வரலாம், சரிங்களா? ஸோ அதனால இவ்வளவு நாள் நீங்க படிச்சதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக எஃபர்ட் போட்டு படிக்கிறோம். ஏன்னா கால்பர் வந்து எப்போ வரும்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த மந்த் வரலாம், அல்லது நெக்ஸ்ட் மந்த்ல ஃபர்ஸ்ட் வீக் அல்லது செகண்ட் வீக்ல வரலாம். ஆனால் அதுக்கான ப்ராசஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே லாஸ்ட் இயர் வந்து பாஸ் பண்ண எல்லாருமே போஸ்டிங் போட்டு இருக்காங்க. ஸோ அதனால நம் இந்த குரூப் 4 கால்பர் மிக விரைவில் வரதான் போகுது. ஸோ அதனால நல்லா படிங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹிஸ்ட்ரி. ஸோ ஹிஸ்ட்ரியில நம்ம லாஸ்ட் கிளாஸ் வந்து குப்தர்கள் நம்ம பார்த்தோம். ஸோ சுந்தவினாவது நம்ம ஏற்கனவே கிளாஸ் பார்த்து முடிச்சாச்சு. ஸோ குப்தர்கள் நம்ம லாஸ்ட் கிளாஸ் கொஞ்சம் பார்த்தோம். ஸோ இந்த கிளாஸ்லயுமே குப்தர்கள் வந்து ரிமைனிங் அந்த ஆட்சி முறையை நம்ம பார்த்துட்டு இருந்தோம், சரிங்களா? ஆட்சி முறையை மட்டும் நிர்வாகம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதுல நம்ம இப்ப நம்ம பார்க்க போறது இந்த ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் கலை மட்டும் கட்டிடக்கலையில இருந்து நம்ம நினைச்ச போறோம், திரும்ப கண்டினியூ பண்ண போறோம், சரிங்களா? ஸோ அப்போ இன்னைக்கு குப்தர்கள் இருந்து நமக்கு டெஸ்டும் இருக்கு. நான் லாஸ்ட் கிளாஸ்லயே சொன்னேன் குப்தர்கள் வந்து ஃபுல்லா முடிச்சுட்டு அந்த கிளாஸ்லயே நமக்கு டெஸ்ட்டும் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதனால இன்னைக்கு நமக்கு டெஸ்ட்டும் இருக்கு, ஓகேவா? தமிழ் டெஸ்ட், தமிழ் டெஸ்ட் ஆப்ல போட்டு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து நம்ம நார்மல் குப்தாஸ் டெஸ்ட் வந்து இன்னைக்கு இருக்கு, ஓகே? தமிழ் டெஸ்ட் நீங்க நம்ம அகாடமி ஆப்ல நீங்க எழுதிங்களா? நம்ம அகாடமி ஆப்ல எழுதிங்களா டெஸ்ட்? செந்தமிழ் டெஸ்ட், தமிழ் டெஸ்ட் 8 லெசன் 1-5 எழுதிங்களா? பாருங்க. குப்தர்கள் ஆட்சி காலம் எடுத்துட்டோம். நம்ம இந்தியாவில் யாருடைய ஆட்சி காலம் பொற்காலம் அப்படின்னு கேள்வி கேட்டால் குப்தர்கள் ஆட்சி காலம் பொற்காலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா கலை, இலக்கியம், அறிவியல், பண்பாடு, ஸோ இது எல்லாமே குப்தர்கள் ஆட்சி காலத்தில் சிறந்து விளங்குச்சு. குப்தர் காலத்தை பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா கட்டிடக்கலை அப்படின்னு எடுத்துட்டோம்னா கட்டிடக்கலையில குப்தர் ஆட்சி காலத்துல பண்பாடு மறுமலர்ச்சிங்கிறது டெவலப் ஆகுது. ஸோ குப்தர்கள் ஆட்சி காலகட்டத்தில் நகர மற்றும் திராவிட பாணியிலான கட்டட கலைகளை டெவலப் ஆகாங்க. ஸோ நகர பாணி அல்லது திராவிட பாணி. ஸோ இந்த நகர மற்றும் திராவிட பாணியிலான கட்டடக்கலை டெவலப் ஆக ஆரம்பிக்குது. இதுதான் இந்திய கட்டடக்கலை வரலாற்றுல ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு படைப்பாக்கம் அப்படின்னு கேட்டா அந்த குப்தர்கள் ஆட்சி காலகட்டம் தான். ஏன்னா கட்டடக்கலையில இது வரைக்கும் இல்லாத வகையில அதிகமான கட்டிடங்கள் கட்டப்படுது. ஸோ அந்த கட்டிடங்கள் வந்து பல சிற்ப வேலைப்பாடுகள், ஓவியங்கள் இதெல்லாம் குப்தர் காலத்துல வைக்கிறாங்க. அப்ப நகர மற்றும் திராவிட பாணியிலான கட்டடக்கலையை கட்டுறாங்க குப்தர்கள் ஆட்சி காலத்துல. சோ இது மட்டும் இல்லாம அவங்க வந்து அவங்க காலகட்டத்துல குடைவரை கோயில், சரிங்களா? ராக் கட் டெம்பிள்ஸ் நம்ம சொல்லுவோம், குடைவரை கோயில். அதே போல ஸ்தூபங்கள், அதே போல சிற்பங்கள், ஓவியங்கள், உலோக சிலைகள், இது எல்லாமே இவங்க காலகட்டத்துல அமைக்கப்படுது. சோ இது ஒண்ணு ஒன்னு அமைக்கப்படுறது மூலமாக ஓவியங்களா இருக்கட்டும் குப்தர் காலத்துல இருக்கு, குடைவரை கோயிலா இருக்கட்டும் குப்தர் காலத்துல இருக்கு. அப்ப கட்டடக்கலையில சொல்லுங்க.
ஓகே சரி பார்க்கலாம். அப்ப குடைவரை கோயில் ஸ்தூபங்கள் சிற்பங்கள் ஓவியங்கள் உலோக சிலைகள் இதெல்லாம் உத்தர கலக்கட்டத்துல கட்டிடக்கலை மிக முக்கியமான சிறப்பம்சமா சொல்லலாம். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த குடைவரை கோயிலை பொறுத்தல புத்தகல் காலகட்டத்துல பாறைகளை குடைந்து பெரும்பாலும் கோயில் கட்டுற பணி வந்து புத்தகல் ஆட்சி காலத்துல ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா பழைய வடிவத்துறை தொடர்ச்சி தான் இதை சொல்றாங்க. இன்னும் முகப்பு பகுதியில ஒரு நல்ல ஒரு அலங்காரத்திலும் முற்பகுதியில தூண்களிலும் ஒரு வடிவமைப்பு வந்து ஒரு ஒரு பல ப்ராப்பரான ஒரு வடிவமைப்போட என்ன பண்றாங்க குடைவரை கோயில் என்ன பண்றாங்க கட்டுறாங்க. சோ இந்தியால பாத்தீங்க அப்படின்னா இந்த குட்டகல் ஆட்சி காலகட்டத்துல எங்கெல்லாம் குடைவரை கோயில் அமைக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தா அஜந்தால அஜந்தா மற்றும் எல்லோரா இது எங்க இருந்து இது ரெண்டுமே எங்க இருக்குன்னா மகாராஷ்டிரா இருக்கு. குட்டகல் காலகட்டத்துல குடைவரை கோயில் அமைக்கப்பட்ட பகுதி எங்க அஜந்தா மற்றும் எல்லோரா இது எங்கன்னா மகாராஷ்டிரால அடுத்து பாக் இது எங்கன்னா மத்திய பிரதேஷ். சோ ஆகிய இடங்கள்ல என்ன அமைக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா புத்தக காலத்துல குடைவரை கோயில் அமைக்கப்படுது. சோ இவ ஏன்னா குடைவரை கோயில் பாத்தீங்கன்னா உதயகிரி குகையிலும் உதயகிரி குகை எங்க இருந்தா உதயகிரி. சோ அங்கேயும் குடைவரை கோயில் பண்றாங்க கட்டுறாங்க. அப்போ புத்தகல் ஆட்சி காலகட்டத்துல குடைவரை கோயில் எங்கெல்லாம் காணப்படுது அப்படின்னு கேள்வி கேட்டா அதுக்கான ஆன்சர் அஜந்தா எல்லோரா இது ரெண்டுமே மகாராஷ்டிரால இருக்கு. அதுக்கடுத்து பாக் வந்து மத்திய பிரதேசம் இருக்கு. அதுக்கப்புறம் உதயகிரி வந்து ஒடிசால இருக்கு. சோ இந்த பகுதியில ஃபுல்லாமே குப்தர்கள் ஆட்சி காலகட்டத்துல கட்டப்பட்ட குடைவரை கோயில் உருவாக்கப்பட்ட குடைவரை கோயில் இருக்கு சரிங்களா. இது ஃபர்ஸ்ட் டைப்ல அவங்க கோயில் கட்டுறாங்க குடைவரை கோயில் சரிங்களா. சோ இதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்தூபிகள் மற்றும் கட்சிற்பங்கள். ஸ்தூபிகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குப்தர்கள் ஆட்சி காலகட்டத்துல ஏராளமான அதிக எண்ணிக்கையிலான ஸ்தூபிகள் உருவாக்கப்படுது. இதுல மிகச்சிறந்த ஸ்தூபிகள் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா மிகச்சிறந்த ஸ்தூபிகள் அப்படின்னு எடுத்தோம்னா சமத் அப்படின்னு ஒரு பிளேஸ் இது எங்கன்னா உத்தரப்பிரதேசம் இருக்கு. இந்த சமத் உத்தரப்பிரதேசம் அதுக்கப்புறம் ரத்னகிரி ஒடிசா அதே போல மீர்பூர் காசு வந்து சிந்து பகுதி. ஸோ இங்க எல்லாமே குப்தர்கள் ஆட்சி காலகட்டத்துல உருவாக்கப்பட்ட ஸ்தூபிகள் இருக்கு சரிங்களா. எப்படி கேள்வி கேட்பாங்க குப்தர்கள் காலகட்டத்துல உருவாக்கப்பட்ட ஸ்தூபிகள் எங்கெல்லாம் இருக்குன்னு கேள்வி கேட்பாங்க. ஸோ அப்போ இதெல்லாம் நம்ம படிச்சு விடணும் சரிங்களா. அப்போ குப்தர்கள் ஆட்சி காலகட்டத்துல உருவாக்கப்பட்ட ஸ்தூபிகள் சமத் உத்தரப்பிரதேசத்துல ரத்னகிரி ஒடிசால மீர்பூர் காசு என்பது என்ன அப்படின்னா சிந்து பகுதியில இங்கேயெல்லாம் உத்தர காலத்துல உருவாக்கப்பட்ட ஸ்தூபிகள் இருக்கு. அதுக்கப்புறம் சிற்பம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா உத்தர காலகட்டத்துல சிற்பங்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா கற்சிற்பம் ஒரு சிறந்த ஒரு சான்று. புத்தர்கள் வந்து சிலைகள் உருவாக்கத்துல ஒரு மிக மிக முக்கியமான பல முன்னேற்றங்களையும் பல அறிவுகளையும் பெற்றிருந்தாங்க அப்படிங்கிற எடுத்துக்காட்டு கற்சிற்பக்கலை. புத்தர் காலகட்டத்துல கல்சிற்பக்கலைக்கு சிறந்த சான்று உத்தரப்பிரதேசில உள்ள வாரணாசி சாரநாத். உத்தரப்பிரதேஷ் வாரணாசி சாரநாத்ல உள்ள நிற்கும் நிலையில இருக்கக்கூடிய ஒரு புத்த சிலை ஸ்டாண்டிங்ல உள்ள புத்த ஸ்டாச்சு. ஸோ இந்த கற்சிற்பம் அப்போ புத்தர் காலகட்டத்துல கல் சிற்பக்கலைக்கு ஒரு சிறந்த சான்று உத்தரப்பிரதேஷ் வாரணாசி சாரநாத்தில் காணக்கூடிய நிற்கும் நிலையில் உள்ள புத்தர் சிலை இது ஒண்ணு. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா புராண சிற்பங்கள்ல மிக அழகானதும் உதயகிரி குகை கோயில்ல என்ட்ரன்ஸ் இருக்கக்கூடியது இந்த வராக அவதார சிலை. இந்த சிலையும் குத்த காலகட்டத்துல கட் சிற்பகத்துக்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டுகளா கூறப்படுது. அப்ப குத்தர் காலகட்டத்துல கட் சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா உத்தரப்பிரதேஷ் வாரணாசி சாரநாத்தில் இருக்கக்கூடிய நிற்கும் நிலையில் உள்ள புத்தர் சிலை ஒண்ணு. இரண்டாவது புராண சிற்பங்கள்ல மிக ஒரு அழகானது உதயகிரி குகையில நுழைவாயில இருக்கக்கூடிய வராக அவதார சிலை. இந்த வராக அவதார சிலை உதயகிரியில இருக்கு. அந்த சிலையும் குப்த காலகட்டத்தில் உள்ள சிற்பங்களுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டுகளாக சொல்லப்படும் சரிங்களா. அடுத்து ஸோ குப்தர் காலகட்டத்துல அதுக்கடுத்த ஸ்தூபிகள் மற்றும் கட்சிற்பம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா உலோக சிற்பங்கள் பெரிய அளவிலான உலோக சிற்பங்கள் உருவாக்குற கலை புத்தர் காலகட்டத்துல இருந்துச்சு.